விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் அருந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டு பலரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முதற்கட்ட நடவடிக்கையாக ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் காவலர்கள் மீதான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தது. அதை கொண்டு குற்றவாளிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினும் சென்னையிலிருந்து இன்று நேரடியாக விழுப்புரம் மாவட்டம் சென்று அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை எல்லாம் அளிக்கப்பட்டு வருகிறது என்று குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அங்கும் சென்று அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை குறித்தும் அங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். முன்னதாக இந்த விழுப்புரத்தில் முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டம் ஒன்றினை நடத்தியிருந்தார். அதாவது இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் எப்படி ஏற்பட்டது மற்றும் இந்த கள்ளச்சாராய விற்பனை இதை தடுப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தெல்லாம் முதலமைச்சர் விரிவாக ஆய்வு செய்திருந்த நிலையில் இந்த நிலையில் இது தொடர்பான ஒரு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் எத்தனால் போன்ற ரசாயனங்களை தவறாக பயன்படுத்தினால் மிக தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் தீவிர கவனத்துடனும் அக்கறையுடனும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதோடு அப்படி செயல்படாத காவலர்கள் மீது உயர் அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் இந்த செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் நிகழ்ந்த துயரமான சம்பவங்களுக்கு காரணமான குற்றவாளிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருப்பதோடு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட மதுவிலக்கு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்திருப்பதோடு செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்.